இந்த வேலை யூஸ்வலாக நம்ம பேஜில் வர மாதிரியான வீடியோவாக இருக்க போறது இல்லைங்க ஏன்னா இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த சஸ்தியானதை ஆரம்பிச்சிட்டு இருந்து நிறைய பேர் ஒரு புது விதமான கேள்வி கேட்டிருந்தீங்க என்னன்னா குமரகோட்டை முருகர் கோயிலை நீங்கள் சுத்தும் பொழுது உள்ள நூற்றி எட்டு சுற்று சுற்றுறது நல்லதா வெளியே நூற்றி எட்டு சுற்று சுற்றுறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த நூற்றி எட்டு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் இதை தான் ஒரு மண்டலம் அப்படின்னு குறிப்பிடுவோம் மாலை போகிறதுனால கூட அந்த எட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்களா இதுக்கு கூட ஒரு மாதத்துக்கு இருக்கக்கூடிய முப்பது நாட்களில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மொத்தமா எழுபத்தி எட்டு வரும் அந்த முப்பது நாளை நீங்க ரெண்டா பிரிக்கும் போது பதினைந்து வளர்ப்பிற திதிகளும் பதினைந்து தேய்பிற வரும் இதை நீங்க மொத்தமா சேர்த்தீங்கன்னா நூத்தி எட்டு அப்படின்றது கவுண்ட் வரும் ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே நீங்க சுத்துற ஒரு சுத்தானது உள்ள சுத்துற ரெண்டு சுத்துக்கு சமமா இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உள்ள சுத்தும்போது ரொம்ப கஞ்சஸ்டடா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் வெளியே சுத்தும் போது நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம் எல்லாமே முருகர் கோயில்தான் சுத்துறீங்க அது ஒன்னொரு பக்கம் இருக்கட்டும் இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா இந்த நான் நிறைய பேர் கேட்கும்போது அதுக்கான விடை என்ன அப்படின்றத தேடிட்டு நான் போகும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேங்க உள்ளேயும் ஒரு நாள் சுத்தினேன் வெளியேயும் ஒரு நாள் சுத்தினேன் சுத்திட்டு வந்த உடனே அதுக்கு கவுண்ட்டுக்கு வச்சுருக்க பூ அப்படி தூக்கி போடுறது பெப்பர்லாம் ஒரு சிலர் வச்சுருந்தாங்க அந்த கவுண்ட்டுக்கு அப்படி தூக்கி போடுறது சுற்றியே ஆகணும் அப்படின்னு அந்த நூற்றி எட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விறுவிறு சுத்துறது சுற்றுறது நிறைய நான் பார்த்தேன் அப்படி சுற்றுறதால பெருசாக பலன் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்ததுங்க விடை என்ன அப்படின்னா ஒரு சுற்று சுற்றுனாலும் மனசார முருகா நீ பார்த்துக்கோ நீ என்னை அண்டர்டேக் பண்ணிக்கோ நான் ஒரு காலை நம்ம சரணடைஞ்சோன்னு வைங்களேன் எப்படியா இருந்தாலும் பார்த்துக்க தானே போகிறாரு கட்டாயத்தின் பேரில் நூற்றி எட்டு சுற்று சுத்துறதை விட மனமுருகி நீ தான் கந்தா எனக்கு அப்படின்னு அவர் காலை பிடிச்சி ஒரு சுற்று சுத்தனா கூட போதும்ல உள்ள சுத்தனா என்ன வெளியே சுத்தனா என்ன முழு பக்தியாக ஒரு சுத்துலேயும் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இங்கே முக்கியமானது உங்கள் அகத்தில் இருக்க தூய்மையும் உங்களோட பக்தியும் தான்